இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 21ஆவது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த அருமையான தினத்தில் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ட்ரெண்டிங்காக அதிகமாக பேசப்படுகிற ஒரு பேசுபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், சந்திராயன் 3, வீர முத்துவேல், விழுப்புரம் என்கிற இந்த 3 வார்த்தைகள் தான். உலகமே வியந்து பெருமைப்படக்கூடிய அளவில் சந்திராயன் 3 சந்திரனில் தென் துருவத்தில் இறங்கி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உலகம் முழுவதும் இருக்கிற இந்தியர்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வீர முத்துவேல் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த இஸ்ரோ விஞ்ஞானி தன்னுடைய வெற்றியை பகிர்ந்து கொள்கிற நேரத்தில், தான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர் என்றும், ஒரு சாதாரண குடும்பத்தில் அப்பா வந்து ஒரு ரயில்வே ஊழியர், அம்மா வந்து இல்லத்தரசி, ஒரு அரசு பள்ளியில் படித்து அதற்கு பிறகு சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரியில், சாயராம் என்கிற ஒரு கல்லூரியில் படித்த பிறகு தன்னுடைய மேற்படிப்பிற்காக திருச்சியில் இருக்கிற அரசு என்ஜினியரிங் கல்லூரியில் படித்து தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் அப்படி என்று. விழுப்புரம் மாவட்டம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் கொஞ்சம் பின்தங்கிய ஒரு மாவட்டம் என்பது நம் எல்லோருக்குமே புரியும். கடினமான உழைப்பாளிகளை கொண்ட அந்த விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தான் வந்ததாகவும், கடவுள் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு தான் இன்றைக்கு தன்னை இந்த நிலைக்கு உயர்த்தியிருப்பதாகவும் அவர் செய்தியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து இன்றைக்கு உலகமே வியக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிற இந்த வீர முத்துவேல் இன்றைய இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முன்மாதிரி. அவர் கூறியது போல, இறை நம்பிக்கை, கடின உழைப்பு, விடாமுயற்சி ஒருவருக்கு வெற்றியை தரும் என்பதற்கான சான்று தான் இவருடைய ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் இன்றைக்கு சொல்லுகின்றன. கடவுளுடைய விருப்பத்தை ஏற்று, கடவுளுடைய விருப்பத்தை உணர்ந்து, கடவுளுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற நேரத்தில் எப்படியெல்லாம் உயர்த்தப்படுவோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு இன்றைக்கு உணர்த்துகின்றன. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பு செசரியா என்கிற பகுதிக்கு செல்கிறார். வரலாற்றில் முக்கியமான பெயர்கள் இந்த பிலிப்பு செசரியா என்பது. யூதர்கள் அதிகம் வசிக்காத ஒரு பகுதி தான் இந்த பிலிப்பு செசரியா. இயேசு யூதர்கள் வசித்த பகுதியில் இறை வார்த்தையை அறிவித்து, விண்ணரசை பற்றி மக்களுக்கு புரிய வைத்து, பல்வேறு நன்மைகளையும் புதுமைகளையும் செய்து மக்களிடத்தில் நற்பெயரை புரிகிறார். ஆனால் வெறும் அருள் அடையாளத்திற்கு மட்டுமே அவரை பின்தொடர்ந்த மக்களை கண்டு சில நேரங்களில் மன தொய்வு அடைகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் மற்றும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும் விதமாக பல்வேறு துன்பங்களையும் தொந்தரவுகளையும் இயேசுவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் ஆற்றுகிற புதுமைகளையும், அவருடைய அதிகார தோரணை மிகுந்த அந்த இறை வாக்கு உரைக்கிற பணியையும் கண்டும் அவர்களால் இவர்தான் மெசியா என்று புரிந்து கொள்ள முடியாத, உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களோடு தனிமையில் பேசுவதற்காக இந்த பிலிப்பு செசரியா என்கிற ஒரு பகுதிக்கு செல்கிறார். இந்த பிலிப்பு செசரியா என்கிற பகுதியானது பெரிய ஏரோதுவுக்கு அரசன் அகுஸ்து சீசரால் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. அந்த பெரிய ஏரோதுவினுடைய மகன் தான் பிலிப்பு. அந்த பிலிப்பு தன்னுடைய பெயரையும் சீசருடைய பெயரையும் சேர்த்து தான் அந்த இடத்திற்கு பிலிப்பு செசரியா என்று சொல்லி அந்த இடத்தை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு முதலில் திருத்தூதர்கள் சொன்ன பதிலானது, ஒரு சிலர் திருமுழுக்கு யோவான் உயிரோடு திரும்ப வந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் இறைவாக்கினர் எலியா வந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் இறைவாக்கினர் எரோமியா திரும்ப வந்திருக்கிறார் அப்படி என்று பேசிக் கொள்கிறார்கள் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த மூவருடைய வருகையும்
மீட்பருடைய வருகைக்கு முன்னமாக இருக்கும் என்பதை திருச்சட்ட அறிஞர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் பொதுமக்களும் அறிந்திருந்தார்கள். அதனால தான் ஒருவேளை இவர்தான் மெசியாவுக்கு முன் வரவேண்டிய ஒரு இறைவாக்கினரோ அப்படி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரிடையாகவே திருத்தூதர்களிடத்தில் நான் யார் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நேரடியாகவே திருத்தூதர்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு உரைக்கிறார். யோனாவின் மகனான சீமோனே, நீ பேர் பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் இருக்கிற என் தந்தையே வெளிப்படுத்தி உள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன் அப்படி என்று மிக அருமையான வார்த்தைகளை சொல்கிறார். உன் பெயர் பேதுரு, இனிமேல் உன் பெயர் சீமோன் அல்ல, மாறாக பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடத்தில் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்தது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்காக மூன்று பாடங்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பாடமாக, இன்றைக்கு பல பிரிவினை சகோதரர்கள், கத்தோலிக்க திருச்சபை ஆண்டவருடைய திருச்சபை அல்ல, எங்களுடைய திருச்சபை தான் உண்மையான திருச்சபை, இயேசு எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், எங்கள் திருச்சபையில் மட்டும்தான் இயேசு இருக்கிறார், திருத்தந்தையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் கடவுளின் வழி வந்தவர் கிடையாது, இயேசுவால் நியமிக்கப்பட்டவர் கிடையாது, எங்களுக்கு விவிலியம் மட்டும்தான் முக்கியம் எங்கள் வாழ்க்கையில், விவிலியத்தை தவிர நாங்கள் வேறு எதையும் நம்ப மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் அழகான உதாரணங்க இயேசு இந்த திருச்சபையை திருத்தூதர் பேதுருவின் மூலமாக கட்டி எழுப்பினார். இயேசு திருத்தூதர் பேதுருவை ஒரு பாறை என அறிவித்து இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு இந்த திருத்தூதர் பேதுருவிடத்தில் விண்ணகத்தின் திறவுகோள்களை நான் உன்னிடம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயேசு மண்ணுலகில் நீ தடை செய்வதெல்லாம் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் அனுமதிப்பதெல்லாம் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி திருத்தூதர் பேதுருவை அவருடைய விசுவாசத்தின் பொருட்டு திருச்சபையினுடைய மன்னக தலைவராக நியமித்தார். அவருடைய வழித்தோன்றர்கள் தான் இன்றைக்கு திருத்தந்தையர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இறைவன் முதல் செய்தியாக சொல்லுகிறார். இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர் பேதுருவை தலைமையாக கொண்ட இந்த கிறிஸ்தவ சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதற்கு பிறகுதான் திருத்தந்தையர்கள் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் அப்பொழுது இருந்த தூய ஆவியினால் ஏவப்பட்ட புத்தகங்களை எல்லாம் சேர்த்து இன்றைக்கு நமது கரங்களில் இருக்கிற விவிலியம் என்கிற விவிலிய தொகுப்பை கொடுத்தார்கள். ஆகவே விவிலியம் என்பது கடவுளால் ஏவப்பட்ட இறை வார்த்தைகளாக இருந்தாலும் அதை தொகுத்து நம்முடைய கரங்களில் கொடுத்தது கத்தோலிக்க திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த திருத்தந்தையர்கள் என்று நாம் உணர்ந்து கொண்டு திரு விவிலியம் கடவுளால் ஏவப்பட்டு திருத்தந்தையர்களால் நமது கரங்களில் கொடுக்கப்பட்டது என்றும், தாயாம் திரு அவை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாக கொண்டு திருத்தூதர் பேதுருவின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு செய்தியாக, பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் மற்றும் சதுசேயர்கள், யூதர்கள், திருத்தூதர்கள் ஆண்டவராகிய இயேசுவோடு உண்டு குடித்து வாழ்ந்தாலும் ஆனால் அவரை கடைசி வரையில் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, உணராமல் ஒரு வெற்று வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் திருப்பலிக்கு செல்லலாம், ஒவ்வொரு அருட்சாதனைகளை நம்ம மேற்கொள்ளலாம், பாத யாத்திரைகள் செல்லலாம், ஜபமாலைகள் சொல்லலாம், ஆராதனைகள் செய்யலாம், ஆனால் கடைசி வரையில் இயேசுவை அறிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் நாமும் இருக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் இறைவனோடு பேசுகிற, இறைவனோடு உறவாடுகிற வாய்ப்புகளில் உண்மையான விசுவாசத்தோடு பங்கெடுக்க இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மூன்றாவது ஒரு செய்தியாக, திருத்தூதர் பேதுரு அறிக்கையிட்டது போல, நீரே மெசியா, நீரே வாழும் கடவுளின் மகன்
அப்படி என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையான விசுவாசத்தோடு இறைவனை கண்டுகொண்டால், இறைவனை உணர்ந்து கொண்டால், இறைவனோடு இறைவேண்டலில் ஒன்றித்து இருந்தால், இறைவனுடைய அருளை திருவருட்சாதனங்களில் பெற்று உணர்ந்து மகிழ்ந்தால், நிச்சயமாக திருத்தூதர் பேதுருவைப் போல நாமும் உயர்த்தப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். தவறினாலும் பாவம் செய்தாலும் இயேசுவை காட்டி கொடுத்தாலும் இயேசுவை மறுதளித்தாலும் திருத்தூதர் பேதுருவை உயர்த்தியது போல நம்மையும் நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவி உயர்த்துவார் இறைவன் என்கிற நம்பிக்கையோடு இறைவனில் விசுவாசம் வைப்போம். இறைவனை உண்மையாக புரிந்து கொள்வோம். இறைவனை உண்மையாக கண்டுகொள்வோம். இறைவன் என்று உண்மையாக அறிக்கையிடுவோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.